हृदयाब्जकोशं धन्यैश्चिरादपि यथा रुचिगृह्यमाणः यः प्रस्फुरत्यविरतं परिपूर्णरूपः श्रेयः समे दिशतु शाश्वतिकं मुकुन्दः। நமக்கு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக வேண்டியது குருபக்தி. இந்த குருபக்திங்கிறது இல்லாவிட்டால் நம்மளால் ஒன்றும் சாதிக்க முடியாது. அந்த குருபக்திங்கிறது நம்ம மனசில் இருக்கணும். நாம் இந்த குருபக்திங்கிறது அது நாம் பேச்சில் சொல்ல முடியாது. அந்த குருபக்தியை நம்ம பேச்சில் அதை சொல்ல முடியாது, அது நம்ம மனசில் இருக்க வேண்டியது. அதுவும் நம்ம மனசில் இருந்தால் அது குருவுக்கு அவசியமாக தெரியும். ஒருத்தன் மனசில் குருபக்தி இருக்கிறதா இல்லையாங்கிறது வேற யாருக்கும் தெரியாது, ஆச்சாரியர்களுக்கு மட்டும் தெரியும். வேற யாருக்கும் அந்த குருபக்திங்கிறது தெரியாது. மீதி பேர் பார்த்துட்டோ இவனுக்கு ஒன்றும் குருபக்தியே இல்லை, மீதி பேர் இப்படி சொல்லுவார், அவன் வாஸ்தவமாக மனசிற்கு ரொம்ப குருபக்தி இருக்கும், ஆனால் அவனை பார்த்துட்டு இவனுக்கு ஒன்றும் பக்தி கிடையாது அப்படின்னு மீதி பேர் சொல்லலாம். ஆனால் அவனுக்கு எவ்வளவு குருபக்தி இருக்கிறதுங்கிறது ஆச்சாரியாளுக்கு தெரியும். இந்த குருபக்திங்கிறது நமக்கு எல்லோருக்கும் அவசியமாக வேண்டியது. சங்கர பகவத் பாதாவுடைய சரித்திரையில் ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. சங்கர பகவத் பாதாவுக்கு பத்மபாதாச்சாரியர் இத்தியாதி சிஷ்யர்கள் இருந்தார், அது எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான். ஒரு சந்தர்ப்பத்தில் அவரோட சிஷ்யர்களில் கிரி அப்படின்ற ஒரு சிஷ்யர் இருந்தார். அவர் பேர் கிரி என்று. அவர் வந்து கொஞ்சம் மந்த புத்தி, அவருக்கு அந்த சாஸ்திரம் அதெல்லாம் புரியாது, ஆனால் குருவின் விஷயத்தில் மட்டும் அபாரமான பக்தி அவருக்கு. குரு சேவை அனன்யமான பக்தியிலிருந்து பண்ணுவார், பக்தியினால் பண்ணுவார். ஒரு நாளைக்கு சங்கர பகவத் பாதாள் வந்து எல்லோருக்கும் சாஸ்திரம் பாஷ்ய பாடம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தார். அப்போ எல்லா சிஷ்யால் எல்லாம் வந்து உட்கார்ந்துருந்தார். இந்த கிரி மட்டும் வரவில்லை. அவர் குருவின் வஸ்திரத்தை துவைக்குவதற்காக நதிக்கு போயிருந்தார். அவர் இன்னும் வரலை. சிஷ்யால் எல்லாம் வந்துட்டார், ஆச்சாரியால் வந்துட்டார், ஆனால் அவர் வரலை. அப்போ இந்த சிஷ்யால் எல்லாம் சரி இந்த ஆச்சாரியால் இப்போ பாடம் ஆரம்பம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தார். அப்போது பகவத்பாதான்னு சொன்னார், கிரி வரட்டும் அப்பா, அவர் வந்து அவன் வந்ததுக்கப்புறம் ஆரம்பம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த சிஷ்யாலெல்லாம் வந்து ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பித்தார். அந்த கிரிக்கு என்ன புரியும், அவன் வந்தால் என்ன பிரயோஜனம், அவன் வந்தாலும் வராட்டாலும் ஒரே மாதிரி தான், அவனுக்கு ஒன்றும் புரியாது, அவனுக்கு பாட்டம் பண்ணுறது ஒன்று, இந்த செவருக்கு பாட்டம் பண்ணுறது ஒன்று தான் அப்படின்னு சில பேர் சொல்லலை. அவர் முதல்ல சில பேர் அவர் மனசில் இப்படி நினச்சிட்டு இருந்தார், அவனுக்கு பாட்டம் பண்ணால் என்ன பிரயோஜனம், அவனுக்கு ஒன்றும் புரியாது எப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்குள்ள ஒருத்தரும் சொல்லிட்டார், வெளியிலே சொல்லிட்டார் அந்த விஷயத்தை, அவருக்கு ஒன்றும் புரியாது, அவர் பாடம் பண்ணாலும் வந்து இந்த செவருக்கு பாடம் பண்ணாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டார். அது கேட்டுட்டு பகவத் பாதாளுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. இந்த சிஷ்யர்களின் அகங்காரம் பார்த்துட்டு வருத்தமாகுது, அந்த கிரியோட அந்த மந்த புத்தியை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப வருத்தமானது. உடனே அவர் மனசில் நினைத்தார் சங்கர பகவத் பாதாள், இந்த க்ஷணத்திலேயே கிரி சர்வஜ்ஞன் ஆகணும், அவனுக்கு எல்லா விஷயங்களும் எல்லா வித்தியைகளும் அவனுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சினார். ஒரு ஒரு க்ஷணம் அவர் மனசில் இந்த நினைவு இந்த சங்கல்பத்தினால் நதிக்கிட்ட இருந்த அந்த கிரிக்கு உடனே ஞானோதயம் ஆயிடுத்து, அவனுக்கு எல்லா வித்தியகளும் வந்துடுது. உடனே அந்த கிரி வந்து ஒரு அழகான விருத்தத்தில் ஸ்லோகம் சொல்லிண்டு
பிரார்த்தனா ஸ்லோகம் சொல்லிண்டு அங்கேருந்து ஓடி வந்திருந்த. வந்துட்டு பகவத்பாதாளுக்கு நமஸ்காரம் பண்ணினான். அப்போது அந்த கிரி வரும்போது எந்த ஸ்தோத்திரம் சொன்னானோ அதுதான் தோட்டகாஷ்டகம் அப்படின்னு நாம் இன்னைக்கு எல்லாரும் படிக்கிறோம், எல்லாரும் படிக்கிறோம். அந்த ஸ்தோத்திரம் தான் அந்த ஸ்தோத்திரம். எந்த சந்தஸில் பண்ணினானோ அதுக்கு தோட்டக விருத்தம் அப்படின்னு சொல்லுவார். அந்த தோட்டக விருத்தத்தில் ஸ்லோகம் சொன்னதுனால் அவருக்கு தோட்டகாச்சாரியர் அப்படின்னு அப்புறம் பேர் வந்தது. இது நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னு கேட்டால், நம்ம மனசில் உண்மையான குரு பக்தி இருந்தால் அந்த குரு பக்தி மீதி பேருக்கும் தெரியாட்டாலும் ஆச்சாரியாளுக்கு தெரியும், குருவுக்கு தெரியும். அப்போது ஆச்சாரியால் எப்போ நமக்கு அனுகிரகம் பண்ணணும் என்று மனசில் நினைப்பாரோ அப்போது நமக்கு சம்பூர்ணமான ஆச்சாரியாளின் அனுகிரகம் கிடைக்கும். ஆனால் நமக்கு வேண்டியது அந்த குரு பக்தி, அந்த உண்மையான குரு பக்தி. இந்த உண்மையான குரு பக்திங்கிறது நமக்கு இருந்தால் அப்போது அவசியமாக ஆச்சாரிய குருவின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அப்போது நம்மளோட இந்த வாழ்க்கைங்கிறது சார்த்தகமாகும். நமக்கு எல்லோருக்கும் அவசியமாக வேண்டியது இந்த குருபக்தி. அந்த குருபக்தியினால் ஆச்சாரியாளின் சேவையும் பண்ணணும்.